ராஜராஜ சோழன் வந்து நான் அவர் ஆய்வு பண்ணணும்னு நான் பார்க்கல. நான் வரலாற்று ஆய்வு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறப்போ நாணயவியலில் போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. மக்கள் நலத்திட்டங்கள்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. கட்டுமான கலை அப்படின்னு போனால் ராஜராஜ சோழன் தான் நிற்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒரு மனிதர் கட்டினாரா ஏலியன் கட்டினதா அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு துல்லியமாக அவங்க அந்த பெரிய கோயில் ஒரு 1000 வருஷமாக நிற்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிற்குது. அதனுடைய டெக்னாலஜி ரிவர்ஸ் டெக்னாலஜி. மற்ற எல்லா கோயில்லையுமே அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். டெக்னிக்கலி தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அஸ்திவாரம் மேலே தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சோழர்கள் வந்து மிகப்பெரிய பேரழிவில் சந்தித்தவங்க. ஓகே. முதல் பேரழிவு பார்த்தீங்கன்னா கடல் சம்மந்தப்பட்ட பேரழிவில் சந்திச்சாங்க. ரெண்டாவதாக வந்து நில அதிர்ச்சியை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்திருக்கு. ஏன்னா நில அதிர்ச்சியை பற்றி தெரியாதவங்க அவ்வளோ பெரிய கட்டடத்தை வந்து கட்ட முடியாது. நில அதிர்ச்சியில் எதெல்லாம் பாதிக்கப்படாதுன்னா கீழே எதுக்கெல்லாம் வந்து மலை அதாவது கருங்கல் தளம் இருக்கோ அந்த இடம்லாம் பாதிக்கப்படாது. ஒன்று இன்னொன்று எதெல்லாம் லூஸ் ஜாயிண்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் லேசாக இருக்கோ அதெல்லாம் பாதிக்கப்படாது. இப்போது நம்ம ஐஃபில் டவரை பற்றி பேசுகிறோம். ஐஃபில் டவரோட அந்த மாடல் அவர் எங்கேருந்து எடுத்தார்னா நம்முடைய கால் எலும்புலேருந்து எடுத்தார். நம்ம கால் எலும்பு ரொம்ப வலிமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கால் எலும்பில் ஓட்டையாக இருக்கும். இந்த ஓட்டைகள் இருந்தாலும் கூட அந்த ஜாயிண்ட் அமைப்பு இருக்கிறப்போ அது ரொம்ப வலிமையாக இருக்குன்றத கஸ்தோஃப் ஈஃபில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதை அடிப்படையாக வச்சு அவர் கொண்டு வராரு. அப்போ வந்து ஒரு பேஸ் மாடலுங்கிறது கால் எலும்புங்கிற பேஸ் மாடல் மைக்ராஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஃபில் டவரோடைய ஒரு மினியேச்சர் மாதிரி நம்மளுடைய கால் எலும்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லூஸ் ஜாயின்ல கட்டுறாங்க. ஏன்னா வந்து ஒரு கோயில் நிலதிர்ச்சி ஏற்பட்டுதுன்னா அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அது, புரியுதுங்களா? நாணல்லையும் உடையாம விடாது. ஓகே. நாணல்லையும் உடையாம இருக்கு, அது லூஸ் ஜாயிண்ட், புரியுதுங்களா? மூங்கிலையும் உடையுது, டைட் ஜாயிண்ட், புரியுதுங்களா? நல்ல ஒரு முத்தின மூங்கில் வந்து டைட் ஜாயிண்ட் ஆகிடும். இளமையாக இருக்கப்போ ஓரளவு குலையும், நாணல் வந்து ஃபுல்லாக லூஸ் ஜாயிண்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்கை வந்து அப்படியே லூஸ் ஜாயிண்டாக அடுக்கிறாங்க. அடுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே தான் ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்படுது. அதில் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா லூஸாக கல்லை அடுக்கி அவ்வளவு கல்லுக்கு மேலே பெரிய ஒரு வெயிட்டை வச்சிடறாங்க. வச்சப்போ என்ன ஆகுதுன்னா லூஸாக இருக்கிறது எல்லாம் அந்த கல்லால் டைட் ஆகிக்குது. இப்போ வந்து கண்டிப்பாக தஞ்சாவூரில் வந்து நில அதிர்வு வராது. அதனுடைய புவியியலை ரொம்ப ஆய்வு பண்ணி நில அதிர்வே வராது அப்படின்னு தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படி நில அதிர்வு வந்தாலும் கூட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் லூஸ் ஜாயின்ங்கிறதுனால ஆடி நின்றோம். நில அதிர்வு வந்தாலும் எதுவும் ஆகாது, ஒன்றாகாது, ஆடி நின்றோம். அந்த கட்டிடம் முழுசாக இடியாது, புரியுதுங்களா? அப்போ வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். தஞ்சாவூர் பெரிய கோயிலை தவிர வேறு எந்த கோயிலையுமே அவ்வளோ பெரிய கட்டுமானமும் அவங்களுக்கு தேவைப்படலை. நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கேட்குறேன், கோயிலுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அரண்மனை நல்லா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் பாண்டியர்கள் படையெடுப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அரண்மனையெல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ மாளிகை மேடுன்னு எந்தெந்த ஊரில் இருக்கோ அவ்வளோமே சோழர்களுடைய அரண்மனை. பாண்டியர்கள் வந்து அந்த அரண்மனையெல்லாம் இடித்து உடச்சி அங்கே வந்து கழுதையை பூட்டி ஏறு ஓட்டி அதில் வந்து ஆமணக்கு செடியை விதைக்கிறாங்க. ஆமணக்கு தான் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தாவரம். நீங்கள் ஒரு பில்டிங் மேலே ஆமணக்கை போட்டிங்கன்னா அந்த பில்டிங் வந்து 4 வாரத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறோம், ஃபுல்லாக ஆமணக்கு வளர்ந்துடும். ஆமாம், ஆமணக்கு வளர்ந்து அந்த வேர் வந்து சல்லி வேர் டக்கர் ரெண்டு போய் அது ஒன்றுமே இல்லாமல் உடச்சி 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 நீங்கள் சுத்தியலால் உடச்சா கூட உடைக்க முடியாது. அப்படி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு தெரியாது. இப்போ பெரிய கோயிலுங்கிறது நமக்கு இத்தனை வருஷமாக இருக்குது, அதனால் அதை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம். ராஜராஜ சோழர் சோழர்கள்னாலும் அவங்க கோயில் மட்டும்தான் கட்டினாங்க, வேறு எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணலைன்னு அதை வச்சு நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நமக்கு கிடச்சிருக்க ப்ரூஃப்லேருந்து தான் நம்ம சொல்கிறோம். ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இருக்கிறாரு, அவர் வந்து டி நகர் பற்றி வந்து ஒரு பெரிய புத்தகம் எழுதுறாரு, திருப்பதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷம் கழித்து எந்த புத்தகம் வந்து மக்களால் அதிகமாக படிக்கப்படும்? 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் திருப்பதியை பற்றி தான் படிக்கும், படிப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு டி நகருக்கு வந்து வரவங்க திருப்பதி வரவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா வர்றவங்க தான் ஆனால் அது யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறத மக்கள் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அது வந்து ரொம்ப நாள் நிலைச்சிருக்குது. அதை தெரிஞ்சு தான் அவர் வந்து முக்கியமான கல்வெட்டுகளை முழுக்க அந்த கோயிலில் பொறிச்சிருக்கிறாரு. மொத்தத்தில் இவங்க பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து நான் வந்து மஞ்சள் கண்ணாடி போட்டுக்கிறேன் போட்டுட்டு பார்க்குற நபர் மஞ்சளாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்வையில் இருக்க பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். தவிர்த்து நீங்கள் என்ன ராஜராஜ சோழனை புகழ்றீங்கன்னா திட்டுறதுக்கு ஏதாவது உருப்படியான காரணம் சொல்லுங்கள்.